மலை கும்பி வாஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையில் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், 1/2 கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன். அது நல்லா கொதித்ததும் ஒரு 15 பல் பூண்டு நல்லா நசுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை வந்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தா இதில் இல்லாத சத்துக்களே இல்லைங்க, ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன் அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த முருங்கைக்கீரை. மினிமம் வாரத்தில் 1 டைமாவது சாப்பிட்ணுங்க இந்த முருங்கைக்கீரை. வெங்காயம் வந்து கலர் மாறக்கூடாது, மாறாமல் நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கிய அப்புறம் கீரையை போட்டு அது நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணும் கீரையை கூட. இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம நரம்புங்களுக்கு, நம்ம உடம்புல இருக்கிற நரம்புங்களுக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்லது, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க எல்லாருமே இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்லாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது நல்லா கீரை நல்லா வதங்கியதும் இந்த கீரை பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு இது வேகிறதுக்காக 1 கிளாஸ் அளவு தண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து முருங்கைக்கீரை வந்து நிறைய வேகக்கூடாதுங்க, 70-80% அளவுக்கு மட்டும்தான் இது வேகணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது, கசப்பு எடுத்துடும். தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணுங்க. இது அப்பப்போ நடு நடுவில் திறந்து பார்த்துக்கணும், 1-5 நிமிஷம் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதிலே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது வெந்துன்னு இருக்கும், இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இது நடுவில் வந்து நான் வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன், நல்லா 1 பவுல் வேர்க்கடலை, அதில் 5 காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக, நல்லா மெலிசால் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக வெந்ததும் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வேர்க்கடலை சேர்த்து கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி. யாராச்சும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பாயில் ஆனால் நல்லாயிருக்கும். கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதிகமாகவும் வேகக்கூடாதுங்க. இது கலரும் க்ரீன் கலர்லேயே இருக்கணும், ஆனால் 80% அளவுக்கு பாயில் பண்ணால் போதும், நல்லா இருக்குங்க. இது எல்லா சாதத்துக்கும், வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கீரை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, நல்லா வதக்கினே கொஞ்சமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கினே இருந்தால் அதுவும் சுண்டிடும். ஏற்கனவே நான் சிறுகீரை கடையல் கீரை பொரியன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க, மேலே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து வீட்டில் எப்படி இருந்துச்சு இந்த கீரை பொரியல்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நெய்லே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க, இந்த கீரை ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நெய்லே செஞ்சால் கொஞ்சம் ஆறிட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு